நேத்து மாயா ஒரு மிகப்பெரிய பதிவு போட்டதுக்கு அப்புறம் சோசியல் மீடியாவே ஒரு பக்கம் பயங்கரமான சம்பவங்கள்ல நடந்துட்டு இருந்து, குறிப்பா எதை சொல்றாங்க மாயா, எதனால இந்த போஸ்ட் போட்டாங்க, குறிப்பா ரகசியம் ரகசியம் ரகசியம்னு சொல்றாங்களே என்னதான் ரகசியம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட மக்கள் வந்து அந்த ரகசிய தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா வந்து பல கேள்விகளை கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் மாயாவை சோசியல் மீடியால பல கேள்விகள் போட்டு தாக்கி கொண்டும் இருந்தார்கள். இந்த நிலையில பிக் பாஸ் சீசன் 8 கண்டஸ்டன்ஸ் ஆன தினேஷ் வந்து ஒரே ஒரு 4 வரிகளில் போட்டு மாயாவோட ஆட்டத்தை சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டாரு. பக்கம் பக்கமாக டைப் பண்ணாத ஒரே 4 வழியில் முடிச்சுட்டு போயிட்டாராமா அப்படின்ற மாதிரி சம்பவத்தை செஞ்சுட்டாரு. அது என்னன்றதையும் பார்க்க போகிறோம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிக் பாஸ் அப்டேட்ஸ் வந்திருக்கு, அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி வணக்கம் மக்களே, ஸோ நேஷனல் வுட்ஸ் லைவ்லேருந்து உங்கள் மணிவண்ணன். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நேற்று மாயா என்ன போஸ்ட் போட்டிருந்தாங்க, குறிப்பாக இந்த ஒரு போஸ்ட் ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க, த கண்டஸ்டன்ஸ் கண்டஸ்டன்ஸ் ஆன் த பிக் பாஸ் ஒர்க்கிங் ஃபார் த ஷோ. There are secrets you don't know, we won't reveal them. You don't know the truth and truth remain hidden. So, secrets எல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க, நாங்கள் ரிவீலும் பண்ண மாட்டோம், அந்த ட்ரூத்ஸ் எல்லாம் நாங்கள் சொல்லவும் மாட்டோம், அதை நாங்கள் மறைச்சி வைப்போம், மூடி மறைச்சி உங்களுக்கு சீக்ரெட்டாகவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாரும் இந்த சீக்ரெட் என்ன என்னன்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டுட்டு இருந்தீங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சிம்பிளி வேஸ்ட் அப்படின்ற வகையில் தான் தினேஷோட போஸ்ட் மீன் பண்ணுது. சிம்பிளாக என்ன சொன்னார், தேர் இஸ் நத்திங் கால்ட் எஸ் ஏ சீக்ரெட். இங்கே ஒன்றுமே சீக்ரெட்டுன்றது எதுவுமே இல்லை, எதுவுமே சீக்ரெட்டாக இல்லை. அதை வந்து நீங்கள் அன்லெஸ் இட்ஸ் ஸோ சீக்ரெட், ஸோ நீங்கள் வந்து அதை சீக்ரெட்டுன்னு கூப்பிடாத வரையும் எதுவுமே கிடையாது. அதை நீங்கள் தான் அப்படிலாம் கூப்பிட்டுட்டு இருக்கீங்க, இதெல்லாம் இருக்கீங்க. இதில் வித் நியூ ட்ரூத் இஸ் ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் பிட்டர் டு டைஜஸ்ட் பட் இட்ஸ் ஏ ஸ்ட்ரென்த். ஸோ உண்மை ஒரு சில நேரங்களில் கசக்கத்தான் செய்யும், பட் அதுதான் எப்போவுமே ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரென்த்தாக பலமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பதிலடி கொடுத்துருக்காரு. இதுக்கு ஒரு பக்கம் வந்து மாயா ஃபேன்ஸ் எல்லாம் பூமர் வந்து பேசிட்டான், பூமர் வந்து இது பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி தினேஷை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து எப்போன்னா எப்பவுமே உண்மை தான் ஜெயிக்கும், உண்மை தான் நிலைக்கும். ஸோ அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து அந்த உண்மைத்தன்மையை அக்செப்ட் பண்ணுற மனப்பான்மை மாயாக்கு இல்லை அப்படின்றத சிம்பிளாக சொல்கிறாரு. அப்படி எந்த விதமான சீக்ரெட்டுமே பிக் பாஸில் நடக்கலை, அது எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றதான் மீன் பண்ணுறாரு. ஸோ இவ்வளோ பெரிய பேரா போட்டு ஒரே போஸ்ட்டில் இப்படி காலி பண்ணிட்டாரேம்மா மாயா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எப்பவுமே உண்மை தான் ஜெயிக்கும், உண்மை தான் இது பண்ணும். ஸோ சில சமயங்களில் அந்த உண்மை கஷ்டமாக தான் இருக்கும், பட் அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கணும். அந்த அக்செப்ட் பண்ணுற மனப்பான்மை மாயாக்கு இன்னும் வரல போல இருக்குது. இன்னும் வந்து என்ன, நான் பேசிக்காக மாயா இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா, சீசன் 7 முடிஞ்சு போச்சு, மாயான்ற டாபிக் ஓவர் ஆயிடுச்சு, சீசன் 8 ஆரம்பிக்குதுல்ல. ஸோ நம்ம அதை முடிஞ்சது எதனா பண்ணுவோம், நம்ம சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஃபாலோ பண்ணி யாராவது டைட்டில் வின் பண்ணால் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சீசன் 7 நான் தான் விட்டுட்டேன், என்ன மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போய் நீங்களா ஜெயிச்சிருங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போல இருக்குது. மாயாவை ஃபாலோ பண்ணி யாராவது ஜெயிக்க முடியுமா, வச்சு தான் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி தான் சம்பவமாக இருக்குது. ஸோ இதுதான் முறை தரப்பு. ஸோ என்ன பண்ணுறதுங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ஒரே போஸ்ட்டில் மாயாவோட சாப்டர் க்ளோஸுங்க. ஓகே, இது மொதல் விஷயம். ஓகே, ரெண்டாவது வந்து இதை வந்து ஐஷுவும் ஸ்பீக்கிங் அவர் மைண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஐஷு இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க, நிக்சன் ரீபோஸ்ட் பண்ணியிருக்காருன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ ஏன் இந்த ஐஷுக்கு ஏன் இந்த வேலை, நிக்சனுக்கு ஏன் இந்த வேலை அப்படின்ற மாதிரி ஐஷு நல்லா தானே இருந்தால் ஏன் இப்போல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் தெரியல. பட் இன்னொரு பக்கம் ஐஷுவோட அப்பா போட்ட போஸ்ட் தான் கொஞ்சம் உருக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு போஸ்ட்டாக இருக்குது. என்ன சொன்னார்னா, ஐ லவ் டு பி டிப்ரெஸ்டு ஸ்ட்ரெஸ்டு, ஐ லவ் டு பி நிக்னேம்டு. ஸோ நான் வந்து டிப்ரெஸ் ஆகிறேன், ஸ்ட்ரெஸ் ஆகிறேன், என்னை வந்து ஏகப்பட்ட பேர்கள் வச்சு கூப்பிடுவாங்க. ஐ லவ் டு பி அராஸ்ட் அண்ட் சோஷியல் மீடியா. ஸோ சோஷியல் மீடியாவில் போட்டு எங்களை அராஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் நான் விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஐ லவ் டு சே ஐ லவ் பீப்புள் ஹூ ஆர் மெகனஸ்டிக், ஐ லவ் டு சாக்ரிஃபைஸ் த ஒண்டர்ஃபுல் ஒர்க் ஐ எம் டூயிங். ஸோ என்னை எல்லாரும் ரெஃபர் பண்ணுவாங்க, ஜட்ஜ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் என்னோடய பேரண்ட்ஸ் எல்லாமே என்னை பார்த்து அன்ஹாப்பியாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழுவுறது, அன்பிலீவபிள் கமெண்ட்ஸு, பீப்புள் யாருன்னே எனக்கு தெரியாத பீப்புளெலாம் ஏகப்பட்ட கமெண்ட்கள், மோசமான கமெண்ட்லாம் எனக்கு போட்டு இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த பிக் பாஸ் ஷோவே வச்சு செய்கிற மாதிரி தான் அவருடைய போஸ்ட் இருக்குது. ஐ லவ் புஷிங் மை என்டையர் கரியர் இன் த பிரிங் நத்திங்னஸ், வெல்கம் டு த நியூ சீசன் பீப்புள். ஸோ இந்த பிக் பாஸ்ன்ற ஷோ வந்து முழுக்க முழுக்க ஒரு நெகட்டிவிட்டி நிறைந்த ஷோ தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நான் எதெல்லாம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அந்த ஒட்டுமொத்ததையும் என் வாழ்க்கையில் சந்திக்க வச்ச ஷோ வந்து இந்த பிக் பாஸ் தான் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் மேலே இருக்கிற ஆதங்கத்தை கொட்டி தீக்கிறாரு. பட் என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு நடந்தது அப்படி தான். ஏன்னா ஐஷுவும் வீட்டுக்குள்ளே நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து வீட்டுக்கு வெளியில் அவங்களோட ஃபேமிலியை முதற்கொண்டு அபியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்படி வளர்த்துருக்கா பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லா நபர்களையும் போட்டு தாக்குனாங்க. இது ஒரு ரொம்ப ரொம்ப தவறான செயலுங்க. நான் நேற்று கூட லைவில் சொல்லியிருந்தேன், நீங்கள் பிக் பாஸ் போயிட்டு அவங்க கேம் இருக்காங்களா, அவங்க கேமை விமர்சனம் பண்ணுங்கள், கேமுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை விமர்சனம் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ஃபேமிலியை அப்யூஸ் பண்ணுறது, ஃபேமிலியை இது பேசுறது, கீழே கமெண்ட் போடுறது, எங்கே போனாலும் எதனா பேசுறதுன்றத அவங்கள வந்து ஒரு பொசிஷனுக்கு தள்ளப்படுறாங்க.
ஸோ வீட்டுக்குள்ளே அவங்க பொண்ணு இப்படி ஒரு கேமில் இருக்குது, அதில் அவங்களுக்கு ஒரு பக்கம் அப்செட் இருக்கலாம். பட் வெளியே இந்த கமெண்ட்ஸ் மூலிமா அவங்கள ஒரு டிப்ரெஷனில் தள்ளப்பட்டுட்டு அந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நடக்கிற சில விஷயங்கள் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குது அந்த ஃபேமிலிக்கு அப்படின்றது தான். ஸோ நீங்கள் பிக் பாஸ் கேமை மட்டும் விமர்சனம் பண்ணுங்கள், அவங்களோட பர்சனல் இஷ்யூஸோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோ இதெல்லாம் இஷ்யூ பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஐ மீன் விமர்சனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்புன்னு நான் சொல்கிறேன். அதனால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. அது உங்களுக்கு நடக்காத வரையும் அது தெரியாது, பட் அவங்க சைட்லேருந்து யோசிச்சு பார்த்தா அது என்ன ஏதுன்றது உங்களுக்கும் புரிஞ்சால் நல்லாயிருக்கும்ன்றது தான் என்னோடய மைண்ட் ஆஃப் வியூ மக்களே. இது ஒரு பக்கம். பட் அவர் இந்த புது சீசனுக்கு அவரோட ஆதரவை தெரிவித்திருக்கார் அப்படின்ற வகையில் அவருடைய ஏக்கத்தை தெரிவித்திருக்கார். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, விகேந்திரன் அவர் வந்து ரீசெண்டாக பிக் பாஸ் பேசும்போது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருந்தார். எங்க இந்த பிக் பாஸ் ஷோவுக்கு போயிட்டு இன்னங்க கிடைக்குது, ஃபுல்லாக நெகட்டிவிட்டி தாங்க கிடைக்குது, யார் அந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டியாக வந்திருக்காங்க சில முழுக்க முழுக்க நெகட்டிவிட்டி நிறைந்த ஷோனா அந்த பிக் பாஸ் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அது நெகட்டிவிட்டி நிறைந்த ஷோனா நெகட்டிவிட்டி இருக்குது பிக் பாஸை பொறுத்தவரை, பாசிட்டிவிட்டியும் நெகட்டிவிட்டியும் இருக்குது. டைட்டில் வின்னருக்கும் நெகட்டிவிட்டி இருக்குது, பாசிட்டிவிட்டியும் இருக்குது. ஸோ ஒன்றுமே இல்லாத போனவங்களுக்கு பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. ஸோ பிக் பாஸ்ன்ற ஷோ வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், அதில் வந்து கொஞ்சம் மேபி 60% நெகட்டிவிட்டி 40% பாசிட்டிவிட்டியாக இருக்கலாம் அப்படின்றது தான். ஸோ ரெண்டுத்துக்கும் தயாராகி தான் போனோம் பிக் பாஸ் போனால், நெகட்டிவும் வரும் பாசிட்டிவ் வரும், அதை ரெடுத்து நீ அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறியா போ அப்படின்றது தான். நிறைய பேருக்கு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக மாறி இருக்கு. ஒன்றுமே இல்லாத போன தாமரைக்கெலாம் மிகப்பெரிய ஒரு லைஃப் கொடுத்துருக்கு இந்த பிக் பாஸ். ஸோ நிறைய பேருக்கு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்குது. நீங்கள் எந்த ரீதியில் பயணம் பண்ணுறீங்க, எந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான், இது பாசிட்டிவாக போகிறதா நெகட்டிவாக போகிறதா. ஸோ ஆனால் ரெண்டுமே இருக்குது அப்படின்றது போனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. குறிப்பாக நான் பிக் பாஸ் ஷோக்கு அந்த லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி நான் போகவே விரும்பலை, என் ஒய்ஃப் தான் ஃபோர்ஸ் பண்ணி என்னை அமுச்சு விட்டாங்க, 2 weeks அது இருந்துட்டு வா அப்படின்னு. நீ இல்லை இல்லைன்னா அவங்களே வெளியே அமைச்சிருவானோ, இதோ 4 வாரம் போயிடுச்சு. பட் எனக்கு போனதில் வருத்தம் தான், பிக் பாஸ் ஷோக்கு போயிட்டது வருத்தம் தான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தார். இது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு. அடுத்து 4வதா பார்த்தீங்கன்னா அர்ச்சனா. ஸோ பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வினர் அர்ச்சனாவோட டாக்ஸிக் கதல் சாங் எப்போ வரும் எப்போ வரும்னு காத்துட்டு இருந்தீங்களே. ஸோ அந்த சாங்கல் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. எங்கன்னா 14th September சாட்டர்டே, ஆம்கோ ஸ்கை ஒன் மால், 7 PM அப்படின்ற மாதிரி. ஸோ யார் யாரெல்லாம் அர்ச்சனாவோட டாக்ஸிக் காதல் சாங்கை நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த நேரில் போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 7 மணிக்கு நாளைக்கு சாட்டர்டே 7 மணிக்கு ஆம் ஸ்கை ஒன் மாலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அர்ச்சனாவோட டாக்ஸிக் காதல் ரிலீஸை வந்து 7 மணிக்கு பார்க்கலாம். ஸோ அவங்க டீசர் விட்டுருந்தாங்க, 35 second டீசர் வந்து September 11th ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பயங்கரமாக இருந்ததுங்க அந்த டீசரும். ஆக்சுவலாக அது ஒரு நம்ம சாங் பிக் பாஸில் கேட்கும்போது ஒரு பயங்கரமான சாங்காக இருந்தது, குறிப்பாக அந்த சிங்கிளுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பிடிச்ச சாங்காக அமைஞ்சிருக்க போது. ஸோ கண்டிப்பாக நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஃபைனலி ஒன் ரீசெண்டாக வந்து விஜய் சேதுபதியோட ப்ரோமோ லான்ச் ஆச்சு இல்லையா, அதில் மக்களோட ரெஸ்பான்ஸில் சில கருத்துக்களை நான் பார்த்துட்ருந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது வந்து எனக்கு ஒரு விஷயம், ஒரு லேடி சொன்னாங்க, அது ஷாக் ஆயிடுச்சு லிட்டரலாக. என்னன்னா பிக் பாஸ் போன சீசன் மாதிரி டபுள் வீடு கான்செப்ட் வேணுங்க, இந்த வாட்டி டபுள் கூட வேணாம், ட்ரிபிள் வீடு வச்சுருங்க அப்படின்ற மாதிரி மக்களோட எதிர்பார்ப்பு. என்னது ட்ரிபிள் வீடா எங்க, ஆல்ரெடி டபுள் வீடே எங்களால் தாங்க முடியல, டபுள் வீடு வந்து கேமும் ஒன்றும் இல்லை, கான்ட்ரவர்சியை வச்சு ஓடிட்டாங்க, நீ சண்டை போடு இது சண்டை போடு மாற்றி மாற்றி சண்டையிலேயே ஓடிடுச்சு, டபுள் வீடுக்கே அந்த நிலமனா ட்ரிபிள் வீடுன்னு வேற மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ட்ரிபிள் வீடுலாம் வச்சா எங்கே போய் முடிய போதோ, என்னென்ன சம்பவங்கள் நடக்க போதுன்னு தெரில. ஆனால் ஓ ஆசைப்படலாம், அதுக்குன்னு 3 வீடு 4 வீடு இதெல்லாம் வேறு போதா தெரில மக்களே. எனக்கு தெரிஞ்சு 3 வீடுக்கெலாம் வாய்ப்பு இல்லை, மேபி சிங்கிள் வீடாக தான் இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். அதில் வந்து பெட்ரூம் ஸ்ப்ளிட்டப், கேப்டன்சிக்கு ஒரு தனி அறை, இந்த மாதிரி பிரத்யேகங்கள் இருக்கிறதுக்கான சான்ஸ் தான் இருக்கே தவிர 3 வீடெல்லாம் வேணாம், 2 வீடே தாங்க முடியல, 3 வீடெலாம் வச்சு சோழி முடிச்சு விட்ருவாங்க. ஸோ தயவுசெய்து அதெல்லாம் தேவையில்லை அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் மக்களே.